தெய்வீக செழிப்புங்கிற தலைப்பில் தொடர்ந்து பேசி வருகிறோம். ஏன் ஒரு காரியத்தை தொடர் போதனையாக போதிக்கிறோம் என்றால் அப்படிதான் ஒழுங்குங்கிறவமாக காரியங்களை சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த வாரம் ஒன்று அடுத்த வாரம் ஒன்று சொல்லும் பொழுது காரியங்களை சிஸ்டமேட்டிக்காக தேவனுடைய வழிமுறைகளை பூர்ணமாக சொல்லிக் கொடுப்பதற்கு கடினமாக இருக்கும். அதனால தான் டாப்பிக்காக போட்டு ஒரு காரியங்களை ஒழுங்குங்கிறமாக சொல்லிக் கொடுக்குறோம். தேவன் நம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் விரும்புகிறார். ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், உறவுகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். தேவனை அறிகிற அறிவில் நம் செழிப்பாக இருக்கணும். சரீர சுகத்தில் செழிப்பாக இருக்கணும். தீர்க்காயுசாக இருக்கணும். நாம் பரலோகம் போக வேண்டும் என்று விரும்புகிற வரை இந்த பூமியில் வாழணும். வியாதியோ பலவீனமோ உங்களை ஆளுகை செய்து பரலோகத்துக்கு எடுத்து போகக்கூடாது. வியாதி பலவீனத்தை நாம் மேற்கொண்டு வாழ்ந்தது போதும் என்று நீங்கள் விரும்புகிறவரை வாழ்ந்து அப்புறம்தான் பரலோகம் போகணும். இதான் நம்மை குறித்து தேவனுடைய சித்தமாக மாறாத திட்டமாக இருக்கிறது. நான் இன்னும் கொஞ்சம் வாழணும்னு நினைக்கிறீங்களா? வாழ்ந்துக்கலாம். ஆண்டவர் வந்து தீர்க்காயுசு கொடுக்கிறார். நீங்கள் திருப்தியாக வரை வாழலாம். அது சரீரத்தில் வாழ்ந்திருப்பது. பொருளாதாரத்திலையும் வாழ்ந்திருக்க வேண்டும். பொருளாதாரத்தில் வாழவில்லை என்றால் நிறைய பிரச்சனைகள் வரும். இன்றைக்கி வருகிற பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது பொருளாதாரம். குடும்பத்தில் வரக்கூடிய பல பிரச்சனைக்கு கோர் என்னென்னா பொருளாதாரம் தான். பொருளாதாரத்தில் நிறைவாக இருக்கிறோம். பணத்தை பற்றி யோசிப்பதற்கே அந்த இடத்துல வாய்ப்பே இல்லைன்னா நிறைய இடத்துல சண்டையே இருக்காது இல்லையா? ஏன் நிறைய இடத்துல சண்டை வருது? பணம், பணம் நிறைவாக இருக்குது, அதை பற்றி யோசிக்கவே இல்லை என்றால் சண்டையே வராது. நிறையா இருக்குது, பரிபூர்ணமாக இருக்கிறது, சம்பூர்ணமாக இருக்கிறது. கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க, உங்கள் மனைவி விட்டுட்டு நீங்கள் நிம்மதியாக உட்காந்துருக்கலாம். நீங்கள் போய் எடுத்து வாமான்னு சொல்லி ஒரு இடத்துல ஃப்ரீயாக உட்காந்துருக்கலாம். கையில் காசு இருக்குன்னா ஃப்ரீயாக உட்கார முடியாது, பின்னாடியே போகணும். எதை எதையும் எடுத்துருவாளோன்னு பயமாக இருக்கும். ஏன்னா நிறைவாக இருக்குன்னா பயம் இல்லாமல் நிறைவாக வாழலாம். உங்களுக்கு பொருளாதாரத்தில் நிறைவு இல்லை, சம்பூர்ணம் இல்லை என்றால் மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக வாழவே முடியாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு நிறைவாக இருந்தால் தான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஏழை ஒரு நாளும் ஏழைக்கு உதவி செய்ய முடியாது. ஏழைகளுக்கு உதவி செய்வது முக்கியமான காரியம். நீங்கள் நிறைவாக இருந்தால் தான் நாலு பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஆபிரகாம்ட்ட தேவன் சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன். ஆசீர்வதிக்கப்படுவது வேற, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது வேற. வெறும் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல, தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த நித்தி இலக்கை அடைகிற பாதையில், அந்த இலக்கை அடைகிற வழிகள் எல்லாம் எத்தனை பேரை பார்க்குறோமோ அத்தனை பேருக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். அதான் தெய்வீகமான செழிப்பு. இதை குறித்து பேசும் பொழுது ஆதியாந்தத்தில் தேவன் வைத்திருக்கிற மனிதனுடைய நல்வாழ்வுக்கென்று வைத்திருக்கிற மூன்று நித்திய கோட்பாடுகளை பேச ஆரம்பித்தோம். மனிதன் நிறைவாயிருப்பதற்கு, குறைவில்லாமல் இருப்பதற்கு, தாழ்ச்சி இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் ஜெயமாக வாழ்வதற்கு தேவன் மூன்று நித்திய பிரமாணங்களை ஆதியாகமம் 26-29 வரை வச்சிருக்கிறார். அவனை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது காரியம், அவனுக்கு ஆளுகை அதிகாரம் கொடுக்கிறார். ஆசீர்வத்து அவனை ஆண்டு கொள்ளுங்கள் சொல்றார். ஆசீர்வாதம் இரண்டாவது காரியம், ரூலிங் அண்ட் டொமினியன், ஆண்டு அரசாளுவது. மூன்றாவது காரியம், விதைப்பு அறுப்பு. விதைப்பு அறுப்பு இருக்கிற வரை அவன் வாழ்நாள் முழுவதும் நிறைவாக சம்பூர்ணமாக வாழ முடியும். ஆதியாம் 1 ஒரு மாபெரும் கோட்பாடு என்னதென்றால், 1 பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிறது. அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிற உலகத்தில் தேவன் வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். முதல்ல தேவன் கொண்டு வந்தது வெளிச்சம். வெளிச்சம் தான் அது, சிருஷ்டிக்கப்படாத வெளிச்சம். சூரியன் சந்திரன்கிறது அடுத்து உருவாகிறது, வெளிச்சத்தை முதல்ல கொண்டு வருகிறார். அந்த வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் 6 எல்லா குழப்பங்களும் மாறுகிறது. குழப்பங்கள் மாறினதுக்கு அப்புறம் மனிதனை கர்த்தர் படைக்கிறார். எனது சாயலின்படி, எனது ரூபத்தின்படி என்ன போல ஒருத்தன படைப்பேன். அதை எந்தெந்த இடத்துலாம் குழப்பங்கள் இருக்கிறதோ, சமாதானம் இல்லாமல் இருக்கிறதோ, என்ன போல அவன் செயல்பட்டு எல்லா குழப்பத்தையும் மாற்றுவான். பிசாசுடைய கிரியைகளை கடிந்து கொள்ளணும். இயேசு நாமத்தில் பிசாசே பலவீனமே குழப்பத்தை கொண்டு வர காரியமே இருளே அந்தகாரமே வெளியே போன்னு சொல்றோம். வெளிச்சம் வந்துருச்சு. வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் எல்லா குழப்பத்தையும் மாற்றி ஒரு நிறைவு வருவதற்கு அடுத்து விதைகளை விதைக்கணும். பிசாசை கடிந்து கொள்ளுகிறது மட்டும் பதில் அல்ல, விதைகளை விதைத்து அறுவடை ஏற்படுத்தி கொடுக்கிறது தான் பதிலா இருக்கிறது. பூமி இருக்கிற வரை, இந்த பூமி எத்தனை நாள் இருக்கிறதோ அத்தனை நாளும் இரவு இருக்கும், பகல் இருக்கும், உஷ்ணம் இருக்கும், குளிர் இருக்கும், மாரிக்காலம் இருக்கும், கோடைக்காலம் இருக்கும்,
விதைப்பொருக்கும் அற்பொருக்கும். இது ஆதியாம் 8:22 ஆண்டவர் சொன்னார். இது நாளுமே நித்தியமா இருக்குனார். பூமி இருக்கிறவரை இருக்கும், குளிர்காலம் வரும், அதுக்கப்புறம் கோடைக்காலம் வரும், இரவு வரும், பகல் வரும், மழைக்காலம் வரும், கோடைக்காலம் வரும். இது அதுக்கு இது மூணுலையுமே நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. இது மூணுமே தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஒரே ஒரு காரியம் செய்யலாம், விதைப்பு அறுப்புங்கிறது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. விதைக்கவில்லை என்றால் அறுவடை எதிர்பார்க்க முடியாது. எந்த ஒரு காரியத்தையும் விதைப்பு அறுப்புங்கிற காரியத்தெல்லாம் வருகிறது இல்லையா. குடும்பம் நல்லா இருக்கணுமா, குடும்பம் சந்தோஷமா இருக்கணுமா, கணவன் அன்பை விதைக்கிறாரு, மனைவிட்டிருந்த மரியாதையை அறுக்கிறாரு. என்னங்க அவ மரியாதையே கொடுக்கறது கிடையாதுன்னா, நீங்க அன்பை விதைச்சு பாருங்க. எல்லாமே எப்படி நடக்குது, விதைப்பு அறுப்பு தான். விதைக்கவில்லை என்றால் அறுவடை வராது. அதே மாதிரி அவர் மாஞ்சு மாஞ்சு அன்பு செலுத்தி நீங்க போடா அப்படின்னா அப்புறம் அங்கிட்டு இருந்து வராது. நடுவில் பேச நிக்கணும், எங்கிட்டுமே நான் மாறி போயிடக்கூடாது. அதனால எதை விதைக்கிறோமோ அதை அறுவடையா இருக்கிறோம். இதில் ஒரு காரியத்தை பேச ஆரம்பித்தோம். தேவன் நம்முடைய நிறைவுக்காக நல்வாழ்வுக்காக வைத்திருக்கிற ஒரு மாபெரும் விதைங்கிறது அசம்பாகம். நம்முடைய நல்வாழ்வுக்கென்று நிறைவுக்கென்று தேவன் விதைக்க சொல்லுகிற ஒரு மாபெரும் விதை தசம்பாகம். அநேக மக்கள் தசமபாகத்தை குறித்து தவறான எண்ணம் வைத்திருக்கிறார்கள். தசமபாகங்கிறது பழைய ஏற்பாட்டுக்குரியது, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டதுங்கிறாங்க. தசமபாகம் பழைய ஏற்பாட்டுக்குரியது கிடையாது, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டது கிடையாது. நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் அது வந்து ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டது. கொடுக்கவில்லை என்றால் சாபம் வரும். அது ஒரு கமாண்டாக கொடுக்கப்பட்டது, கட்டாயம் செஞ்சே ஆகணுங்கிற ஒரு கமாண்டு. நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பாகவே ஆபிரகாமின் காலத்தில் தசமமாக இருந்தது. இன்றைக்கு நாம் வாழுகிற உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை என்பது ஆபிரகாமோடு தேவன் பண்ண உடன்படிக்கையுடைய நிறைவேறுதலாக இருக்கிறது. விசுவாச தகப்பனாக இருக்கிற ஆபிரகாம் மெல்கிசேதேக்கை சந்திக்கும் பொழுது மெல்கிசேதேக்கு அவரை பயமுறுத்தலை, அவரை அச்சுறுத்தலை. நீ கொடுக்கலன்னா உனக்கு சாபம் வரும் என்று மெல்கிசேதேக்கு பயமுறுத்தலை, உருட்டலை, உன் பெறட்டலை, ஒன்றுமே செய்யலை. இவர் விசுவாசிக்கிறபடினாலே, தேவனோட ஆசீர்வாதம் தன்மேல் இருக்குது என்று விசுவாசிக்கிறபடினாலே மெல்கிசேதேக்கு ஒரு தசமம் கொடுக்கிறார். பிற்காலத்தில் அவர் சீமானா இருந்தார்னு வேதம் சொல்லுகிறது. அவர் வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானா இருந்தார். தேவனுடைய உடன்படிக்கை அவர் வாழ்க்கையில் சந்ததியில் வாழ்க்கையிலையும் நிலைத்து இருந்ததுன்னு வேதம் சொல்லுகிறது. இதை குறித்து 2-3 வாரமாக பார்த்து வருகிறோம். உபாகம் போவோம். உபாகம் 26 கவனிச்சா வாங்க. உபாகம் 26:12 வசனத்தை வாசிக்கிறேன். தசமபாகம் செலுத்தும் வருஷமாகிய 3 வருஷத்தில் உன் வரத்திலெல்லாம் 1/10 எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளைகளும் விதவிகளும் உன் வாசல்களை புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்ந்த பின்பு உன் தேவனாய் கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரே, எனக்கு கொடுத்த எல்லா கட்டளையின்படியும் பரிசுத்தமான பொருள்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனும் பரதேசிகளும் திக்கற்ற பிள்ளைகளும் விதவிகளுக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளையில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை. நான் துக்கம் கொண்டாடும் பொழுது அதில் புசிக்கவும் இல்லை, தீட்டான காரியத்திற்கு அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை, இலவு காரியத்திற்காக அது ஒன்றும் படைக்கவும் இல்லை. நான் என் தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவரே எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன். நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்லுவாயாக. இங்க தசமபாகத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அது பரிசுத்தமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமான பொருள்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து, தசமபாகங்கிறது பரிசுத்தமானது, ஹோலி திங். இது தேவனுக்கு நாம் செலுத்தக்கூடிய ஒரு ஆராதனை. தேவன் தான் என் வாழ்க்கையில் முதல். தேவனை நம்பி வாழுகிறேன், தேவனுக்காக வாழுகிறேன், நான் தேவனை ஆராதிக்கிறேன் என்பதற்கு இது ஒரு தெய்வீகமான வழிமுறையா இருக்கிறது. அதனால தசம மாதத்தை குறித்து இங்கே உருட்டுவது கிடையாது, பிறட்டுவது கிடையாது. மாம்சீகமான வழிமுறைகளை சொல்லி எப்படியாவது பணத்தை பெற வேண்டும் என்று நான் எந்த விதமான உலக வழிமுறைகளை இங்கே கை கொள்வதே கிடையாது. எதுவுமே சொல்றது கிடையாது. இங்கே அந்த தேவை இருக்கு, இந்த தேவை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எதுவுமே சொல்ல மாட்டேன். இன்னைக்கா சொல்லி பார்த்துருக்கீங்களா, இங்கே உருட்டுறது பிறட்டுறது அந்த வேலையே கிடையாது. ஏன்னா இது தேவனுக்கு நாம் செலுத்தக்கூடிய ஒரு ஆராதனை, ஒரு மகிமையான ஒரு காரியம், பரிசுத்தமான ஒரு காரியம். இங்கே சொல்லுகிறாரு, உனக்கு கஷ்டமான நேரத்தில் அதை எடுக்காதங்கிறாரு.
பதினாலு சொல்றா இல்லையா, பண கஷ்டம் வரும்பொழுது அதை தொடாத. இன்னைக்கு ரொம்ப பேர் பண கஷ்டம் வந்தோன்னா முதல்ல எதை தொடுவாங்க, அடுத்த மாசம் பார்த்துக்கலாமே, அதை டச் பண்ணாத அது பரிசுத்தமான காரியம்னாரு. அதை வந்து மரணத்துக்கு எதுவான காரியத்தில் செலவு பண்ணாத, ஜீவனுக்கு எதுவான காரியத்தில் செலவு பண்ணு. அப்படி இருக்கும் பொழுது இதை செஞ்சுட்டு தேவனே என்னை நோக்கி என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லும் பொழுது ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணுவார். நீங்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா, அந்த ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய தெய்வீகமான திறவுகோல் தான் தசம பாகம். நல்லா கவனிச்சேவாங்க. பழைய ஏற்பாடு வேற, புதிய ஏற்பாடு வேற. பழைய ஏற்பாடுங்கிறது நிழல், புதிய ஏற்பாடுங்கிறது பொருள். நான் சொன்னது விளங்கச்சிக்கலாம். பழைய ஏற்பாடுங்கிறது வரப்போகிற பொருளின் நிழல், பழைய ஏற்பாட்டுங்கிறது பொருள் கிடையாது, வரப்போகிற நன்மைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறது என்று எபிரேயர் 10 சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற காரியங்கள்லாம் வரப்போகிற நன்மைகளுடைய நிழலாய் இருக்கிறது. ஒரு நிழல் ஒரு இடத்துல இருக்கிறது என்றால் ஒரு பொருள் இருக்கிறது என்று அர்த்தம். ஒரு பொருள் இல்லாமல் ஒரு நிழல் கிடையாது. ஒரு பொருளின் மேல வெளிச்சம் அடித்த உடனே அந்த வெளிச்சத்தினுடைய விளைவாக வரக்கூடியதே நிழல் இல்லையா. நிஜம் வந்ததுக்கு அப்புறம் நிழலை பிடிக்க கூடாது. அப்படித்தானே கல்யாணம் பார்க்க போறீங்க, பொண்ணு போட்டோ கொடுக்குறாங்க, பொண்ணு போட்டோவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க 3 மாசம், கல்யாணத்துக்கு அப்புறமும் பார்க்க கூடாது, பொண்ணை பார்க்கணும். அது நிழல், இது நிஜம். பழைய ஏற்பாடுங்கிறது போட்டோ மாதிரி, இப்ப புதிய ஏற்பாடு வந்துருச்சு, நிஜம் வந்துருச்சு. நிஜம் வந்ததுக்கு அப்புறம் இந்த நிழல் எதை நோக்கி நம்மை கொண்டு செல்வது என்பதை பார்க்கணும். யோவான் 5 சொல்றார், பழைய ஏற்பாட்டு புத்தகம் அதாவது தீர்க்க தரிசனங்கள், பழைய ஏற்பாட்டு வசனங்கள் என்னை குறித்து சாட்சி இடுகிறன, அவைகளை நீ கை கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஜீவன் உண்டாகும் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்க, ஆனா நீங்க என்னிடத்துல வரலங்கிறார். யோவான் 5 வேத வாக்கியங்கள் என்னை குறித்து சாட்சி இடுகிறன, அவைகள் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும் என்று நம்புகிறீர்கள், ஆனா நீங்க என்னிடத்துல வரலங்கிறாங்க. என்ன வாசிங்களேன், யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. அப்படி இருந்து உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனசில்லை. பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியங்கள்லாம் கிறிஸ்துவை கொடுத்து சாட்சி கொடுக்கிறது, அதுல பழைய ஏற்பாட்டு வசனங்கள்ல ஜீவன் இருக்கிறது உங்களுக்கு தெரியுது, ஆனா ஜீவனுக்கு ஆதாரமாக இருக்கிற கிறிஸ்துட்ட வரல. பழைய ஏற்பாட்டு வசனங்கள் ஒரு நிழல் மாறுங்க, அந்த நிழல் கிறிஸ்துவாகிய நிஜத்துக்கு நேரம் உங்களை கொண்டு போகணும். அந்த நிஜத்துக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த நிஜத்திலிருந்து ஜீவன் உண்டாக ஆரம்பிக்கிறது. பழைய ஏற்பாடு சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவை நோக்கி நம்மை கொண்டு செல்கிறது. நான் சொன்னது புரியுதா இல்லைங்களாங்க? இன்னைக்கு மக்களுக்கு உடன்படிக்கை தெரியாதனால, பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை தெரியாதனால எல்லாமே கலந்து போட்டு தான் அடிக்கிறாங்க. பிரசங்கமே வேறு பிரித்து வித்தியாசப்படுத்தி போதிக்கிற ஆட்கள் வெகு சிலர், ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தான் போதிக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் இருந்த சில காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் இல்லை, பழைய ஏற்பாட்டில் இருக்க சில காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் இருக்க சில காரியங்கள் சிலுவையோடு முடியுது, சில காரியங்கள் சிலுவைக்கு அப்புறமும் தொடர்ந்து வருகிறது. கணிச்சவாங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் சொன்னார், பிதாக்கள் செய்த அக்கிரமங்களை 3-4 தலைமுறை மட்டும் விசாரிப்பேன், இது சிலுவையில் முடிஞ்சிருச்சு. சிலுவைக்கு அப்புறம் சொல்லுகிறார், உன் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் நான் நினைக்கவே மாட்டேங்கிறார். ஏன் நினைக்க மாட்டேன்னா, சிலுவையில் நமக்கு அவனுடைய ஆக்கினை தீர்ப்பு தண்டனை கிறிஸ்து மேலே விழுந்துருச்சு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனிதன் பரிசுத்தமாவதற்காக சுத்திகரிக்கப்படுவதற்காக தேவாலயம் வர்றான் என்றால் ஒரு ஆட்டை வெட்டி ரத்தத்தை எடுத்து அவன் மேலே தெளிக்கணும். நீங்கள் வர்றீங்க, வந்த உடனே ஒரு ஆட்டை நல்லா அறுத்து பிடிச்சு எல்லாருமே இப்படி தெளிச்சிட்டு போனோம்னா என்ன இருக்கும், ஓடிட மாட்டீங்க, நல்ல ட்ரெஸ் கம் ஜம்முன்னு போட்டு வந்து பட்டுக்கட்டலாம் போட்டு படையெல்லாம் கட்டு வரீங்க, ரத்தத்தை அப்படியே தெளிச்சுக்கிட்டு இருந்தானா, அது சிறுவையில் முடிஞ்சிருச்சு. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தங்கிறது வரப்போகிற நிஜத்துடைய நிழல். அது இப்போ நிஜம் வந்ததுக்கு அப்புறம் நிழலை பிடிக்கலை இல்லையா. பழைய ஏற்பாட்டில் தசமமாக இருந்தது, அது சிறுவையில் முடியலை, அது தொடர்கிறது. பழைய ஏற்பாட்டில் தசமமாகங்கிறது ஆரோனின் முறைமைக்கு சார்ந்தது, அது ஒரு நிஜத்துக்கு நேரம் கொண்டு செல்லுது. நிஜம் யார், மெல்கிசேதேக்கு. கவனிச்சே வாங்க, ஆரோனின் முறைமைங்கிறது பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு, ஆரோனின் முறைமைங்கிறது சிலுவையில் முடிஞ்சிருச்சு. சிலுவைக்கு அப்புறம் தசமமாக வருதா, வருது. சிலுவைக்கு முன்னாடி இருந்துச்சு,
அதுக்கு முன்னாடி ஆபிரகாமின் காலத்தில் இருந்தது. இது தொடர்ந்து வரக்கூடிய தேவனுடைய நித்திய பிரமாணம். நிழல் எப்படி செயல்படுகிறது என்பதை அறிந்தீர்கள் என்றால் நிஜத்தினுடைய செயல்பாடு நல்லா நமக்கு தெரியும். ஒரு நிழல் குட்டையா இருக்குன்னா வர்ற ஆள் எப்படியா இருக்கான்னு அர்த்தம், குட்டையா இருக்கான்னு அர்த்தம், நெட்டையா இருக்குன்னா. அப்ப நிழல் வந்து நிஜத்தை குறித்து ஒரு பிக்சரை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. உபாகம் 26, ஒன்னாம் வசனம், உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டி கொண்டு அதில் வாசம் பண்ணும் பொழுது, உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகள் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையில் வைத்து உன் தேவனாய் கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தலத்திற்கு போய் அந்நாளிலிருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேர் என்று இன்று உம்முடைய தேவனாய் கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. இது முதல் காரியம். அங்கே போய் சேர்ந்த உடனே கர்த்தர் சொல்றாரு, இந்த தேசத்தை நான் கொடுத்தேன், இந்த லேண்டை நான் கொடுத்தேன், நீ இருக்கிற வீடு நான் கொடுத்தது, நீ யூஸ் பண்ணுகிற கிணறு நான் கொடுத்தது, நீ அறுக்கிற அந்த தோட்டம் என்னுடையது, எல்லாம் என்னுடையது, இது அனைத்தும் கொடுத்தது நான். நான் தான் உனக்கு கொடுத்தேன், நான் தான் செல்வத்தை கொடுத்தேன், நான் தான் நிறைவை கொடுத்தேன், நான் தான் உனக்கு வீட்டை கொடுத்தேன், எல்லாத்தையும் நான் தான் கொடுத்தேன் என்பதை அங்கீகரிக்கும்படியாக விளைகிற விளைச்சனுடைய முதற்கனியை பிரிச்சிரு, அதோட சேர்த்து வைக்காத, பிரித்து ஒரு கூடையில் வை. இன்னைக்கு கூட இல்லை, இன்னைக்கு கவர் வச்சுருக்கோம். சில கேட்டாங்க ஏன் கவர் கவர்னாங்க, இன்னைக்கு கூடையில் கொண்டு வர முடியாது, கவர் அதை தனியாக பிரிச்சிரு, பிரிச்சுட்டு என் நாமம் விளங்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலத்திற்கு போ. எல்லாருமே எருசலேம் போக மாட்டாங்க, ஏன்னா எருசலேம்ங்கிறது சிலருக்கு வந்து ரொம்ப தூரம். எருசலேமில் இருக்கிறவர்கள் தேவாலயத்துக்கு போவாங்க, எருசலேமை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிறவர்கள் அங்கங்கே ஜப ஆலயங்கள் இருந்தது. ஆனால் தேவ பிரசனம் எங்க இருந்தது, தேவாலயத்தில் இருந்தது. ஆனால் அதான் பிராக்டிக்கல். ஆனால் கோட்பாடு என்னதென்றால், எந்தெந்த இடத்துல தேவனோட வார்த்தை சொல்லு, ஜபாலயங்கள தேவனோட வார்த்தை போதிக்கப்பட்ட இடம், அந்த தேவனோட வார்த்தை போதிக்கப்பட்ட இடம், தேவனுடைய வழிமுறைகள் போதிக்கப்பட்ட இடம், அந்த இடத்துல என் நாமம் விளங்கும், அந்த இடத்துல கொண்டு போனார். இது முதல் காரியம் இல்லையா. கொண்டு போயிட்டு அது ஆசாரின் இடத்துல போய் கொடு, படிக்க நேரம்ல ஆசாரின் இடத்துல கொடு, கொடுத்துட்டு போட்டுட்டு வந்துடாத, கூடையை வச்சுட்டு கொடுக்கணும்னு ஓடி வந்துடாத, போட்டுட்டேன் அப்படின்னு வராத, நின்று யாக்கோபிலிருந்து ஆரம்பி. யாக்கோப் வந்து சீரிய தேசத்தில் இருந்தான், அவன் 70 பேரோட போனான், அங்கே கஷ்டப்பட்டோம், துன்பப்பட்டோம், எங்களுடையதெல்லாம் பறித்து அடிமைப்படுத்தினாங்க, சாப்பாட்டு கஷ்டப்பட்டோம், வழி இல்லாமல் இருந்தோம், தேவன் தம்முடைய பலத்த கையினாலும் ஓங்கிய பயத்தினாலும் எங்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்து விட்டாரு, நான் வந்துட்டேன்னு சொல்லு. சொன்னது மட்டுமல்லாமல் 10 வசனம் 9 வாசிக்கிறேன், எங்களை விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இப்பொழுதும் இதோ கர்த்தாவே தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற்பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை தேவனாய் கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து தேவனாய் கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்திலிருக்க பரதேசியும் தேவனாய் கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுகிரகம் பண்ணின சகல நன்மை நிமித்தம் சந்தோஷப்படுதான் கோட்பாடு. இதுதான் நிழலில் இருக்கிற கோட்பாடு. நெஜம் என்ன சொல்றேன், இதான் நிழல், நிழலை தெரிஞ்சுக்கிட்ட நெஜம் தெரிஞ்சிடும். நிழலில் இருக்க காரியம் என்ன, முதல் காரியம் அதை தனியா பிரி, நான் தான் உனக்கு செல்வத்தை கொடுத்தேன், நான் தான் சுகத்தை கொடுத்தேன், நான் தான் நிறைவை கொடுத்தேன், இன்னைக்கு இருக்கிற நல்வாழ்வுக்கு நான் தான் காரணம் என்று அறிந்து என்னை கனப்படுத்த முடியாது. அதில் பிரிச்சு பிரிச்சுட்டு போய் நீ எப்படி இருந்த, நான் உன்னை எப்படி விடுவித்தேன், விடுவித்து உன்னை வெளியே மட்டும் விடலை, உன்னை பாலும் தேனும் ஒரு தேசத்தை கொண்டு போய் விட்டேன், எகிப்திலிருந்து வெளிவிட்டு வனாந்தரத்தில் விடலை, வனாந்தரத்தில் விடாம பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு வந்து விட்டேன்னு சொல்லி எனக்கு மதிப்பு கொடுக்கும்படியாக மரியாதை செலுத்தும்படியாக என்னை வந்து ஆராதினர். அங்கே வந்து சந்தோஷப்படு, பணிந்து சந்தோஷப்படு. இதுதான் தசம பாகத்தின் கோட்பாடு. முதல்ல தேவன் தான் ஆதாரம், தேவனை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார் என்று அவருக்கு செலுத்துகிற ஸ்தோத்திரம் கணம் மகிமை மரியாதைங்கிறது தான் தசம பாகம். இது பணம் இல்லை, தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு காரியம். இன்னைக்கு அநேக மக்கள் நன்றி அறிதில்லாத மக்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும், அதான் உலகத்துடைய இன்னைக்கு கண்டிஷனே.
அந்த ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தார். கர்த்தர் நம்மை பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தார். ஒரு பெரிய கிரயம் செலுத்தி நம்மை கொண்டு வந்தார். நன்றி செலுத்துகிற மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, நன்றி உள்ள மக்கள், சந்தோஷப்படுகிற மக்கள், கர்த்தர் செய்த நன்மை நினைத்து சந்தோஷப்படுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க நாளுக்கு நாள் பெரிய கொண்டே வருவார்கள். சோத்திரம் செலுத்தாத மக்கள், நன்றி அறியாத மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருவாங்க, நரகம் போவாங்கன்னு சொல்லலாங்க. பொருளாதாரத்தில் இருந்து நிறைவு இருக்காது. பா 28 படிச்சு பாருங்க, 47-48 படிச்சு பாருங்க. சகலம் நிறைவாக இருக்கும் பொழுது, சம்பூர்ணமாக இருக்கும் பொழுது நீ சந்தோஷப்படலை என் நிமித்தம்னார். அதனால தான் சகலம் குறைவுபடுனார். இது கோட்பாடு, அதில் அது அதில் சாபன்னைக்கு இல்லை, ஆனால் கோட்பாடு பிரின்சிபல் இருக்கு. தேவன் அதை எதிர்பார்க்கிறான். நம்ம இடத்துல ஒரு மனிதன் நன்றி எறுதலாக இருக்கிறான், தேவன் தான் நான் நிறைவு காரணம், இந்த சம்பூரணத்துக்கு தேவன் தான் காரணம், இந்த வேலைக்கு தேவன் தான் காரணம், எல்லாவற்றுக்கும் தேவன் தான் காரணம் நினைக்கும் பொழுது அவன் தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிற ஒரு ஆராதனை முறைமை. இது நிழல் இல்லையா? நிஜத்துக்கு வாங்க. எபேசேர் முதல் காரியம் என்ன? தேவன் தான் கொடுத்தார் அப்படி என்று அதை பிரிக்கிறோம். ரெண்டாவது வந்து சொல்றோம் இல்லையா, சொல்றோம். அதுக்கப்புறம் அவரை ஆராதிக்கிற விதம். அடுத்து ஒரு காரியம், தேவனே நான் ஆசீர்வதியம் என்று தேவனிடத்தில் எதிர்பார்க்கணும். எபேசியர் 2:17, அல்லாமல் அவர் வந்து தூரமாக இருந்த உங்களுக்கும் சமீபமாக இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். தூரமாக இருந்தது யார்? புறஜாதி மக்கள். சமீபமாக இருந்தது யார்? யூத மக்கள். தூரமாக இருந்தது புறஜாதி மக்கள், அதாவது யூதனற்ற மக்கள். சமீபமாக இருந்தது யூதர்கள். தூரமாக இருந்தவர்களும் சமீபமாக இருந்தவர்களும் சுவிசேஷத்தின் மூலமாக தான் ரட்சிக்கப்படுகிறார்கள். நான் சொன்னதை விளங்குச்சிங்களா? அவன் சமீபமாக இருந்தான் ஆனால் ரட்சிக்கப்படலை. நம்ம தூரமாக இருந்தோம், நம்மளும் ரட்சிக்கப்படலை. ரெண்டு பேரும் ரட்சிக்கப்படுவதற்கு காஸ்பல் சுவிசேஷத்தை கேட்குறோம். கிறிஸ்து என்ன செஞ்சு முடித்தாரோ அதை கேட்கும் பொழுது ரட்சிக்கப்படுகிறோம். இப்போ நான் விலைக்கு சொல்கிறேன். இப்போது இந்த முதல் டைல்லிருந்து 50 டைல் நீங்கள் குதிச்சிட்டிங்கன்னா, ஒரே தாவில் 50வது டைலில் நின்ட்டிங்கன்னா உங்களுக்கு ரட்சிப்பு. உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, யூதன் வந்து 40 டைலுக்கு தாவிட்டான், பக்கமாக வந்துட்டான். நீங்கள் 10 டைல் தான் தாவறீங்க, நீங்கள் தூரமாக இருக்கீங்க, ஆனால் யாருமே ரட்சிக்கப்படலை. நான் சொன்னதே வேணா உன்னா உதாரணமாக தான் சொல்கிறாங்க, தாவுறது கிடையாதுங்கிறது. ஆனால் கிறிஸ்து உங்களை ஒரே தூக்க பரலவரை தூக்குனர். அதான் காஸ்பல் இல்லையா? ஒரு உங்களுடைய செயலே இல்லை, முழுக்க முழுக்க கிறிஸ்துவுடைய புண்ணியத்தினால் மீட்கப்படுகிறோம். அவன் சமீபமாக இருந்தான், அவனும் சுவிசேஷத்தில் ரசிக்கப்பட்டான். தூரமாக இருந்த நாமும் சுவிசேஷத்தில் ரசிக்கப்படுகிறோம். வாசிப்போம். அந்தபடி நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவையினால் பிதாவினிடத்தில் சேரும் சலாக்கியத்தை அவர் மூலமாக பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாக இராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாக இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் இல்லையா? பழைய ஏற்பட்ட ஒரு தேவாலயம் இருந்துச்சு, கர்த்தருடைய நாமும் விளங்கக்கூடிய ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல கொண்டு போய் இவர்கள் வந்து தசமாக காணியை செலுத்தணும். இன்னைக்கு கையினால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் அல்ல, நாம் எல்லோரும் ஆலயம் இல்லையா? ஜீவ கற்களினால் செய்யப்பட்ட ஒரு ஆலயம். 1 பேதுரு 2 சொல்றாரு, இது ஜீவ கற்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆலயம். இந்த ஜீவ கற்களால் உருவாக்கப்பட்ட ஆலயத்துக்கு கார்னர் ஸ்டோனா மூளைக்கல்லா இருக்கிறது கிறிஸ்து. நான் சொன்னது விளங்குச்சுங்களா? நாமெல்லாம் இப்ப என்னது? ஆலயம், தேவனுடைய வீடு, தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுகிற இடம். கட்டடம் தேவனுடைய வீடு அல்ல. நாம் எல்லாம் ஒன்று கூடி இந்த இடத்துல வரும்பொழுது தேவனுடைய வீடா மாறுது. கட்டடமே இல்லை, நீங்க புளிய மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கீங்க. புளிய மரத்தில் உட்காந்து ஒரு 10 பேர் ஆராதிக்கிறீங்க, அது தேவனுடைய வீடு. அவருடைய நாமத்தில் 2 பேர் 3 பேர் கூடியிருக்கீங்க, 10க்கு 10 ரூம் தான் உங்க வீடு. உங்க வீட்டில் நீங்க 2 பேரோ 3 பேரோ கூடினா அது தேவனுடைய வீடு. தேவ பிரசன்னம் ஒரு இடத்துல இருக்கிறது, தேவனுடைய நாமத்தில் ஒரு ஆளோ 2 பேரோ கூடுறாங்கன்னா அந்த மத்தியில் அவர் வந்துடுறார். அவர் வந்துட்டு அது என்னது? அது தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடுனா சர்ச் இல்லைங்க, தேவன் பிரசன்னமாகிற இடம் தேவனுடைய வீடு. யாக்கோபு சொல்லுகிறார், யாக்கோபுட்டு அந்த இடத்துல காங்கிரிகேஷன் கிடையாது, கட்டடம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு கல் இருந்துச்சு, அந்த கல்லை பார்த்து சொன்னார், இது தேவனுடைய வீடே அல்லாமல் என்னன்னார். கல் இல்லை அந்த இடத்துல இருந்து தேவ பிரசன்னம். உடனே அந்த கல்லுக்கு அவர் என்ன ஊத்துறார், அந்த கல் தான் கிறிஸ்து. அவர் தான் கார்னர் ஸ்டோன்.
இயேசு மாம்சத்தில் வந்து மரித்து உயிர்த்தெழுந்து உன்னதத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவர் மேல தேவன் தன் ஆவியை ஊத்தினார், எண்ணெயை ஊத்தினார். அந்த எண்ணெய் அவர் மேல இல்ல, எல்லா கல்லு மேலே விழுந்துருச்சு. புரியுதாங்க? அவர் மேல ஊத்தின எண்ணெய் இப்ப எல்லா இடத்துல வந்துருச்சு. இப்ப ஒரு ஆலயம் இருக்கிறதா? பழைய ஏற்பாட்டில் ஆலயம் இருந்துச்சு, இப்ப ஒரு ஆலயம் இருக்கிறதா? இப்ப ஆலயம் இருக்கிறது. ஆலயம் இருக்கிறதுனா ஆசாரியன் இருக்கணும். ஆசாரியனே இல்லாத ஆலயம் கிடையாது. ஆலயம் இருந்தால் இதுல என்ன இருக்கணும்? கட்டாயம் ஆசாரியன் இருக்கணும். எபிரேயர் வாங்க, எபிரேயர் 10:19. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியால் பிரவேசிப்பதற்கு ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் இங்க சொல்றாரு, சகோதரரே பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் 19 பரிசுத்தலத்தில் நான் பரிசுத்தலத்தில் பிரவேசிப்பதற்கு. நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆலயம் இருந்துச்சா? அது கல்லினால் கட்டப்பட்ட ஆலயம். அது ஃபுல்லா நேச்சர் தான், இயற்கையா கல்லினால் கட்டப்பட்ட ஆலயம். அங்கே ஒரு மகா பரிசுத்தலம் இருந்தது. அந்த பரிசுத்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை போனோம். போகும் பொழுது ஒரு திரைச்சேலையை விலக்கி விட்டு போனோம். இப்போ ஒரு ஆலயம் இருக்கிறது. இங்க தேவன் இருக்கிறார். தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவே ஒரு திரைச்சலை இப்போ இருக்கு. கவனிங்க, அங்கே ஒரு தேவாலயம் இருந்தது, மனிதனையும் தேவனையும் உள்ள உட்போக முடியாத அளவுக்கு திரைச்சல் இருந்துச்சு. அந்த திரைச்சலைக்குள்ள ரத்தத்தை கொண்டு வந்து உள்ள போவோம். இப்ப தேவ பிரசன்னத்துக்கும் போகும் பொழுது தேவனுக்கும் நமக்கு நடுவில் ஒரு திரைச்சல் இருக்கிறது. இந்த திரைச்சலை மாம்சீகமான திரைச்சல கிடையாது, கிறிஸ்துவின் சரீரம் இல்லையா. இப்ப ஒவ்வொரு முறையும் போகும் பொழுது கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக போய் உள்ள போறோம். சரீரத்துக்குள்ளாக போகும்பொழுது கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நான் ஒவ்வொரு முறையும் போகும்போது அன்புள்ள பிதாவை இயேசுவின் நாமத்தில் போகும்பொழுது திரைச்சேலை உள்ள போறேன். இப்போ எதுவுமே மாறல, அது நிழலா இருந்துச்சு, இப்ப நிஜமா இருக்கிறது. அப்புறம் சொல்லுகிறார், ஒரு ஆசாரியன் இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் பேட்டன் எதுவுமே மாறலங்க, அங்க இருக்குது நிழல், இங்க இருக்குது நிஜம். வாசிப்போம் 21. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒரு இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவும் அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைக்கும் நான் ஏவும்படி ஒருவரொரு கவனித்து சபை குழுவதை சில விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். நாளானது சமீபத்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இங்க சொல்லப்பட்ட நாளுங்கிறது இயேசுடைய இரண்டாவது வருகை கிடையாது, இங்க சொல்லப்பட்ட நாளுங்கிறது AD 70. இங்க நாளானது சமீபத்து வருதுங்கிறார் இல்லையா, இந்த நாளுங்கிறது இயேசுடைய இரண்டாவது வருகை கிடையாது. AD 70 தேவாலயம் தீக்கிரையாக்கப்படுவதும் யூதர்கள்லாம் கொல்லப்படுவதை குறித்து அந்த காரியம் ஆண்டவர் சொன்னார்கள். எருசலேம் முற்றுகையிட போடும் பொழுது யூதையா மலையில போய் ஒளிஞ்சு உங்களை சொன்னார்கள். அந்த நாள், அந்த நாள் க்ளோஸா வருகிறதுக்கு முன்பாக நீங்க ஆண்டவருக்குள்ள வந்திருங்க, பிரதான ஆசாரியருடைய பாதுகாப்புக்குள்ள வந்திருங்கிறார். இப்ப நமக்கு ஒரு நாள் இருக்கு, இயேசுடைய இரண்டாவது வருகை நமக்கு சமீபத்திருக்கு. சொன்னது விளங்குச்சுங்களா? உலகத்துக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும், பூமியின் மேல அக்கினி கொட்டப்படும், ஆனா நம்ம மேல கொட்டப்படாது. என மீட்கப்பட்டிருக்கிறோம், ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம். ஆனா காரியம் என்னதென்றால், தேவனுடைய வீடு இருக்கிறது, ஒரு ஆசாரியர் இருக்கிறார். ஆசாரியன் தான் ஆசீர்வாதத்தை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடியவர்கள். நான் சொன்னதை விளங்கச்சுக்கலாம், ஆசீர்வாதத்தை உங்களுக்கு மேல கூறுகிறது யார்? ஆசாரியன் தான் கூறுவார்கள். ஆசாரியன் தான் கூறணுங்க. ஆசாரியன் தான் ஆசீர்வாதத்தை, தேவகாரியங்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய பிரதான ஆசாரிய சமயத்தில் போதிச்சேன். அவர் தான் தேவனுடைய காரியங்களை நிர்வாகம் பண்ணக்கூடியவர். நான் தசமமாகத்தை கொடுக்கும் பொழுது, தேவனை மதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது தேவனோட ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் ரிலீஸ் ஆகுது. நான் திருப்பி சொல்றேன், தசமமாக கொடுக்காத ஆட்களை கொடுக்க வைப்பதற்காக நான் போதிக்கல. நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது நான் தெரிஞ்சுக்கின்ற ஒரு காரியம், யாரையும் என்னால் மாற்ற முடியாது. அப்படித்தான், என்னால் என் மனைவியை மாற்ற முடியாது, மனைவி என்னை மாற்ற முடியாது. இதுதான் ஃபேக்ட். நான் எப்படியாவது கணவரை மாற்றிடுவேன், சாரி, கஷ்டப்படுவீங்க. யாரையும் யாரும் மாற்ற முடியாது. கர்த்தர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக மாற்றுகிறார்.
கன்விக் பண்ணுகிறதும் அவர் தான், கன்வெர்ட் பண்ணுகிறதும் அவர் தான். கன்விக்ஷன் கொடுத்து கன்வெர்ட் பண்ணுகிறார், ஆண்டவர் தான் செய்கிறாரு. ஏற்கனவே தசமம் கொடுத்து ஆண்டவரை மதித்து மரியாதை செலுத்துகிற மக்களுக்கு ஆசீர்வாதத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுகிறது சொல்லித்தார. இது பரிசுத்தமான காரியங்க. எங்கள் சபையில் புனிதமான காரியங்கள் நிறையா இருக்குது. திருவிருந்துங்கிறது புனிதமான காரியம், அதாவது சேக்ரமெண்ட்ஸுங்கிறாங்க இல்லையா, அது வந்து புனிதமான காரியம். அப்பமும் திராட்சரசங்கிறது புனிதமான காரியம். அப்பமும் திராட்சரசம் எந்த அளவுக்கு புனிதமானதோ அந்த அளவுக்கு தசமாவும் புனிதமானது. இது தேவனுக்கு நாம் செலுத்துக்கிற மரியாதை. அந்த அப்பத்திலையும் அந்த திராட்சரசத்திலையும் ஒன்றும் இல்லைங்க, அது என்ன செஞ்சுருக்குங்க ஏற்படுத்துகிற விசுவாசத்தில் தான் இருக்கிறது. அப்பத்தில் என்ன இருக்குது, வெறும் மண்ணு தான் அது, இது வெறும் திராட்சரசம் தான். அது என்ன செஞ்சுருக்குது என்ற குறித்த அந்த விசுவாசம், அந்த அறிவு தான் அதை பரிசுத்தமாக மாற்றுது. அதே போல் தசமம் வாங்கிறது பரிசுத்தமானது. நான் சொன்னதை விளங்கச்சிங்களா, ஒரு ஆலயம் இருக்கா, ஒரு ஆசான் இருக்கிறாரா? வேதம் சொல்லுகிறது குலோசியர் 1 இழின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ள உட்பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி மனாந்தரத்தில் விடலை, நடுத்துறையில் விடலை, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம். அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நமக்கு இருக்கிறது குமாரனுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யத்துக்குள்ள சொல்லி முடியாத ஆசீர்வாதங்கள், அனுகூலங்கள் இருக்கு. நான் சொன்ன விளங்கச்சிங்களா, அவங்க வெளியே வெளியே வந்து ஆண்டவரே வெளியே வந்துட்டேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு வந்தேன், என்னை ஆசீர்வச்சிருக்கீங்க, நிறைவாக இருக்கிறேன் என்று சோத்திரம் செலுத்தி ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மரியாதை. தசமமாக கொடுக்கும்போது வைத்தறிய கூடாதுங்க, போகுதே. வைத்தறிச்சல கொடுக்கூடாது, வைத்தறிச்சல கொடுக்கவே கூடாது. என்கிட்ட கேட்டால் பாசு கொடுக்கலாமான்னு கேட்டால் கொடுக்கக்கூடாது. கொடுக்கலாமான்னு கேள்வி வந்துருச்சுனாவே கொடுக்கக்கூடாது. அதை குறித்து சத்தியத்தை அறிந்து விசுவாசத்தை தான் கொடுக்கணும். நான் போன வாரம் சொன்னேன் இல்லையா, பாஸ்டர் கட்டாயம் நான் சுவாசத்தை விடணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. கட்டாயம் மூச்சு விட்டே ஆகணும்னா அப்படி ஒன்றும் இல்லைங்க, நல்லா இருக்குன்னா விட்டுக்குங்க. எனக்கு விட விருப்பம் இல்லைன்னா அது உங்கள் விருப்பம். அதே மாதிரி எனக்கு தசமம் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா உங்கள் விருப்பம், நல்லா இருக்கணும்னா செஞ்சுக்கங்க, அவ்வளோதான். கண்டம் பண்ணுவீங்களா, குற்றப்படுத்துவீங்களா, நிச்சயம் செய்ய மாட்டேன். ஏன்னா தேவனுக்கு நீ செலுத்தக்கூடிய ஆராதனை, இது உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவு. இல்லைங்க சுய சம்பாத்தியங்க, மாடா உழைச்சேன். சரி மாடா உழைச்சிங்க, அந்த சுகத்தை கொடுத்தது யார் உங்களுக்கு? என்னோட அறிவு. நான் அப்படி ஒரு ஐடியா வந்துச்சுன்னா 1,000 கோடி அள்ளுவேன். அந்த ஐடியா கொடுத்தது யார் உங்களுக்கு? அந்த மூளையை கொடுத்தது யாரு? இப்படி பேசுறீங்களே, இந்த வாயை கொடுத்தது யாரு? இந்த மூச்சை கொடுத்தது யாரு? இந்த கண்ணை கொடுத்தது யாரு? கத்தர். அதனாலதான் கத்தருக்குள் சந்தோஷமா இருங்கிறார். இந்த ஆசாரியனை மகிமைப்படுத்தும்படியாக, கனப்படுத்தும்படியாக, அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக நான் செலுத்தக்கூடிய பரிசுத்தமான செயல் தான் தசமபாகம். நான் செலுத்துறேங்க, நான் செலுத்துறதுனால சொல்றேங்க, அவரை நான் மரியாதை செலுத்துறேங்க. இது என் வாழ்க்கையில் பரிசுத்தமான காரியங்க, அதனால நான் தைரியமா பேசுறேங்க. தைரியமா எதிர்பார்க்கலாம், ஆசாரியன் ஆசீர்வாதத்தை என் மேல கூறும்படியா எதிர்பார்க்கலாம். இது தசமம் செலுத்தக்கூடிய விதம். தேவனை கனப்படுத்தும்படியாக, தேவனை மரியாதை செலுத்தும்படியாக எனக்கு இருக்க பொருள், ஆசீர்வாதம், வேலை, சுகம் எல்லாவற்றையும் கொடுத்து கத்தர் என்பதை அங்கீகரிக்கும்படியாக கத்தருக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை ஆராதனை தான் தசமபாகம். மல்கியால் ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் திரும்புங்கள். என்னிடத்தில், அதாவது அவர்கிட்ட வெளியே போயிட்டாங்க, என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களிடத்தில் திரும்புவேன்கிறார். அவங்க கேட்குறாங்க எப்படி திரும்புறதுன்னு கேட்குறாங்க. உங்களை திரும்ப விரும்புகிறோம், எப்படி திரும்புதுன்னா தசமபாகத்தை கொண்டு வந்தார். என்ன இப்போ திரும்பணும்னா தசம இருதயத்தை தான் சொல்ல வேணாமா? மகனே உன் இருதயத்தை தா அப்படின்னா நல்லா இருக்கும். பணத்தை தானா உயிர் போதே எங்க மாதிரி இருக்கும். என்ன வேதம் சொல்கிறது, உன் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உன் இருதயம் இருக்கும். பணம் எங்கே போதோ அங்கேதான் இருதயம் போகும். அப்படித்தானங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்காக செலவு பண்ணுறீங்கன்னா எங்கே போகுது இருதயம்? அங்கே போகுதுன்னு அர்த்தம். எங்கே பணம் போதோ அங்கே இருதயம் போகும். பிள்ளைகளுக்காக தான் மாஞ்சி மாஞ்சி செலவு பண்ணுறீங்கன்னா இருதயம் பிள்ளை மேலே இருக்குன்னு அர்த்தம். வீட்டுக்காக தான் நாங்கள் செலவு பண்ணுவேன், எனக்கு கூட செலவு பண்ண மாட்டாங்க. மனைவி பிள்ளைகளுக்காக தான் நான் செலவு பண்ணுவேன்னா
உங்கள் மேல உங்கள் இருதயம் இருக்கிறத காட்டிலும் உங்கள் பிள்ளைகள் மேல இருதயம் இருக்குன்னு அர்த்தம். நான் கத்தருக்கு கொடுக்கும் பொழுது, கத்தரை முதல்ல வைக்கும் பொழுது என் இருதயம் கத்தரிடத்தில் இருக்குதுங்கிறது வெளிப்படுத்த ஒரு காரியம். பணம் எங்க போதும் அங்கே இருதயம் போங்க. இது இது ஃபேக்ட். ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 6:21 சொன்னார், உன் பொக்கிசம் எங்க இருக்கிறதோ அங்கே உன் இருதயம் இருக்கும். அப்புறம் சொல்றாரு, நீ கொண்டு வந்த தசமமாத்தை பண்டசாலையில் வை, வானத்தின் மதுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போ மட்டும் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டார் என்று அதனால என்னை சோதித்து பாருங்கிறார். நான் கவனிக்கணும், ஆசீர்வாதத்தை அப்படி வானத்தின் மதுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேனா என்று அதனால என்னை சோதித்து பாருங்கிறார். அப்ப தசமம் கொடுக்கும்போது என்ன உண்டாகுது? வானத்தின் மதுகள் திறக்கப்படுகிறது. நான் கவனிங்க, வானத்தின் மதுகள் திறக்கப்படும் போது என்ன நடக்கும் சொல்றேன். வானத்தின் மதுகள் திறக்கப்படும் பொழுது எது மேலிருந்து பொழியப்படுகிறது, எது மேலிருந்து பொழியப்படுகிறது, எது பொழிந்து உன் வாழ்க்கையில் மாற்றத்தை மறுரூபத்தை ஏற்படுத்துகிறது? வானத்தின் மதுகள் திறக்குது, வானத்தின் மதுகள் திறக்குதுனா வானத்தின் மதுகள் திறக்கப்படுகிறது. வானத்தின் மதுகள் திறந்து எது உங்கள் வாழ்க்கையில் இடமே இல்லாத அளவுக்கு கொட்டப்படுகிறது காமிக்கிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கலாம், வானத்தின் மதுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பீங்கிறார். தசம பாகங்கள் எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாங்க. பண்டசாலையில் கொண்டு வாங்கன்னா எந்த இடத்துல கத்தர் உங்களை வச்சிருக்கிறாரோ, எந்த இடத்துல நீங்க போதிக்கப்படுகிறீர்களோ அந்த இடத்துல தசமம் போகணும். கத்தர் ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரா, அந்த இடத்துல தான் உங்க டைத்து இருக்கணும். ஆனா நீங்க போற இடம் தப்பான இடமா இருக்கு, ஆம்பளையும் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம், பொம்பளையங்களும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னா கொடுக்கூடாது. அப்படி கொடுத்தோம்னா அந்த போதனைக்கு நீங்க உடன்படுவீர்கள் அர்த்தம். அது வெளியே போவதற்கு நீங்கள் பங்குதாரன் அர்த்தம். அப்படிப்பட்ட இடம்லாம் இருக்கு, மேலை நாடுகள் இருக்கு, எல்லாம் பண்ணிக்கலாம், உங்க விருப்பம் தான். கவர்மெண்டே சொல்லிருச்சுல, கவர்மெண்ட் எதுக்கலாமா? தப்புன்னா எதுக்கலாம். அப்படிப்பட்ட இடத்துக்கு தப்பான காரியங்கள் போதிக்கிறாங்கன்னா கத்தர் உன்னை அடிப்பார், நொறுக்குவார், உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பார்னா அந்த இடத்துக்கு நீங்க கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது தொடர்ந்து வெளியே போவதற்கு நஞ்சு போவதற்கு நீங்கள் பார்த்தா இருப்பீங்க. நான் சொன்னதை விளங்குச்சிங்களா? மற்ற இடத்துல நல்ல இடத்துல இருக்கீங்களா, அதே வசனம் போதிக்கப்பட்ட இடத்துல இருக்கீங்களா, அங்கேதான் உங்கள் டைத் இருக்கணும். புரியுதா? டைத்தை வந்து பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. கொடுக்கும்போது வானத்தின் மதுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டேன் என்று அதனால என்னை சோதித்து பாருங்கிற வேதத்தில் முதல் முதல்ல மதகுங்கிற இடம் ஒரு இடத்துல வருது. அங்கேதான் வேதத்தில் முதல் வருது. இங்கே தமிழில் வானத்தின் பலகணிகளை திறந்துன்னு இருக்கு. இந்த பலகணிங்கிற வார்த்தை மதகு தான். என்ன வேதத்தில் ஆதியாம் 7 இடத்துல வானத்தின் மதகுகள் திறந்ததுங்கிறார் இல்லையா, அந்த மதகும் இந்த மதகு இந்த பலகணிங்கிற எபிரேய வார்த்தை ஒரே வார்த்தை. இங்கே பலகணின்னு போட்டாங்க, அங்கே மதகு போட்டாங்க. மதகு அங்கே தான் முதல்ல திறக்குது. ஆதியாம் வருவோம், ஆதியாகம் 7:11 வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகம் 7:11, நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2 17 தேதியாகிய அன்னானிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்களெல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. இங்கேதான் வேதத்தில் முதல்ல மதகு திறந்த இடம். நோவாவின் காலத்தில் வானத்தின் மதகுகள் திறந்து மலை மேலிருந்து வருது. மலை மேலிருந்து வந்து இந்த பூமியில் இருக்கிற எல்லா பசுத்தமில்லாத அசுத்தமான காரியங்களெல்லாம் கழுவி இந்த பூமியை சுத்தம் பண்ணுது. மலை வந்து பரிசுத்தமில்லாத அழுக்கான காரியங்கள்லாம் மழை விழுந்து சுத்தம் பண்ணி ஒரு புதிய ஜீவனை ஏற்படுத்தி கொடுக்குது. இங்கே தான் வானத்தின் மதகுகள் திறந்த உடனே மனிதனுடைய பாவத்தினால் உண்டான எல்லா அழுக்கையும் அசுத்தத்தையும் சுத்தம் பண்ணி ஒரு புதிய ஜீவனை ஏற்படுத்தி கொடுக்கறது. இங்கே தான் வானம் திறந்த உடனே மழை பொழியுது. நான் சொன்னதை விளங்குச்சிங்களா? பெருமாள் இடத்துல வேதத்தில் வானத்தின் மதகுகள் திறக்கப்படும் போதெல்லாம் மழை விழுகிறது. உபான் போ 32:1, வானங்களே செபிகொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என் வாய்மொழியை கேட்பாயாக. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். அதாவது அவரோட வார்த்தைகளை ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர் பேசுகிற வார்த்தைகள் அவருடைய உபதேசம். இன்னைக்கெல்லாம் சொல்லுவாங்க, உங்க டாக்டர் என்னன்னு கேட்கறாங்க இல்லையா, எங்க டாக்டர்ங்கிறது அவர் என்ன பேசினாரோ அதான் டாக்டர், அதான் எங்களை டாக்டர். எங்களுக்கும் தனி டாக்டர்லாம் கிடையாது. உங்கள் டாக்டர்னு என்ன, செழிப்பு டாக்டர்னா அப்படிலாம் கிடையாது. அவர் என்னெல்லாம் பேசியிருக்கிறாரோ அதான் நம்முடைய டாக்டர்.
மலையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புள்ளின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். கர்த்தர் சொல்றாரு, வானத்தை திறந்து என் உபதேசம் பனியை போல மலையை போல என் வசனம் இறங்குங்கிறார். சொல்றா, மலையானது இளம் பயிரில் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புள்ளின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன், நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துவேன். மலை இறங்குது, வானத்தின் மதகுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டேங்கிறார். முதல் இடத்துல மதகுகள் திறக்கப்படும் பொழுது மலை இறங்குது. இங்கே சொல்றாரு, என் வசனம் மலையை போல இருக்குங்கிறார். என் வாயிலிருந்து வருகிற வசனம் மலையை போல பனியை போல இறங்குங்கிறாள். கவனிங்க, கத்தர் தசமமாக கொடுக்கும் போதெல்லாம் வானத்தின் மதகுகளை திறக்கிறார். மதகுகளை திறந்து என்னத்தை கொடுக்கிறார்னா, வார்த்தையை கொடுக்கிறார். எதை திறக்கிறார்? வானத்தின் மதகுகளை திறந்து மலையை போல பனியை போல தன்னுடைய அறிவை, தன்னை குறித்த வெளிச்சத்தை, ஞானத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஞானம் முக்கியமா பணம் முக்கியமான? ஞானம் தான் முக்கியம். ஏன்னா வேதம் சொல்லுது, ஞானத்தினுடைய வலது கையில தீர்க்காயுசு, இடது கையில செல்வமும் கனமும். இதன் வர்த்தகம், ஞானத்தின் வர்த்தகங்கிறது செல்வத்தின் வர்த்தகத்தை காட்டிலும் அதிகனர். வானத்தை திறந்து மலையை பொழி வைக்கிறார், இடங்கொள்ளாமல் போக மட்டும் வார்த்தையின் வெளிப்பாட்டை, அறிவை கொடுக்கிறார். அந்த வார்த்தையின் வெளிப்பாடு, அறிவு வரும் பொழுது இந்த உலகத்தினால் கரைப்பட்டிருக்கிற மனது சுத்தமாயிரும். சொன்னது விளங்குச்சுங்களா? அங்கே மலை வந்து பூமியை சுத்தமாச்சு பார்த்தீங்களா? வானத்தின் மதகுகள் திறந்து வார்த்தை பொழியப்படும் பொழுது உலகத்தினால் தீட்டுப்பட்டிருக்கிற மனம், அந்த மனம் சுத்திகரிக்கப்பட்டு புதிய ஜீவன் மனதில் உண்டாக ஆரம்பிக்கும். சரியான நேரத்தில் எந்த தீர்மானம் எடுக்கணும் என்று ஆவியானுடைய வழிநடத்தல் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். இது கோடி பணம் கொடுத்தாலும் பெற முடியாத அறிவுங்க. பணம் முக்கியமா? ஞானம் முக்கியமான? ஞானம் தான் முக்கியம். சாலமான ஞானின் சொல்றோம். இரவு வந்து கத்தர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் கேட்டாரு. நம்ம என்ன சொல்லுவோம்? 1 கோடி. அவன் ஞானத்தை கேட்டான். அதனால கேட்டா, நீ அரிதானதை கேட்ட, கேட்காதெல்லாம் கொடுத்துறேன், செல்வத்தை கொடுத்துறேன், எல்லாமே கொடுத்துறேன். இது வந்துச்சுன்னா அது வந்துடும். வானத்தின் மதகுகள் திறக்கப்படும் போது வார்த்தை குறித்த அறிவு வருதுங்க. வார்த்தையின் அறிவு பொழிந்தரப்படும். தசமா கொடுக்கறா பார்த்தீங்களா, இருதயம் திறந்துடும். அது வானத்தின் மதகுகள் திறக்கப்படும் போது இன்னொன்று சேர்ந்து திறக்குது. வானத்தின் மதகுகள் திறக்கப்படும் பொழுது பூமியின் ஊற்றுக்கண்ணும் திறக்குது. நீங்கள் தசமா கொடுக்கும் பொழுது வார்த்தை மேலேந்து வர்றது மட்டுமல்ல, உங்கள் ஆவியில் இருக்க ஜீவனும் ஓப்பன் ஆகும். அட் அ டைத்தில் ரெண்டும் ஓப்பன் ஆகுங்க. வானத்திலிருந்து வசனம் வரும், ஆவியானவர் தேவனை கொடுத்த வெளிச்சத்தை கொடுப்பார். உங்களுக்குள்ள ஒரு நித்திய ஜீவ ஊற்று இருக்கு பாத்தீங்களா, இந்த ஊற்று உடஞ்சி வெளியே வரும். வெளியே வந்துச்சுன்னா அப்படி நனைஞ்சிருவீங்க. அதுக்கப்புறம் செல்வமும் செழிப்பும் தீர்க்காயுசும் உங்க வாழ்க்கையின் பங்காக இருக்குங்க. பணம் முக்கியமா? அறிவு முக்கியமா? அறிவு முக்கியம். தேவனை குறித்த அறிவு முக்கியம். தசமமாக கொடுக்கும் போதெல்லாம் வானத்தின் மதுகள் திறந்து வார்த்தை குறித்த அறிவு உண்டாகுது. ஒரு அறிவு போதுங்க, ஜெயிச்சிடலாங்க. நான் சவாலுக்கு சொல்கிறேன், எனக்கு வேணா இந்த ஊரை விட்டு நான் போயிறேன். ஒன்று வேணாம், ஒரு சூட் கேஸ் ஆறு மணி நாளுக்கு வந்துடுறேன், ஒரு சூட் கேஸ் எடுத்து போகிறேன், 6 மாதத்தில் வெளியே வந்துடுவேன். 6 மாதங்கிறது அதிகம். 6 மாதத்தில் வெளியே வந்துடுவேன். எப்படி வருவேன்? வார்த்தையின் அறிவு இருக்கிறதுக்கு. நான் பெருமைக்கு சொல்லலைங்க, அது எனக்கு திறந்திருக்கிறது. திறந்திருக்கிறதுனால அது குறித்த வெளிச்சம் கிடைக்குது. வெளிச்சம் கிடைச்சுன்னா பணமும் செல்வமும் பின்னாடி வந்துடும். பணம் முக்கியமா? அறிவு முக்கியமாங்க. தேவனை குறித்த அறிவு முக்கியங்க. பரிசுத்தரின் அறிவே. அப்ப வானம் திறக்கப்படும் பொழுது எதே ஆங்காதீங்க, வார்த்தை வருது. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஆசீர்வாதங்க. ஆசீர்வாதம்னா என்னன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒரு வார்த்தை வருதா, ஆசீர்வாதம் வருது. கருத்தரிக்க முடியாம வாய்ப்பே இல்லாங்க, டாக்டர் பிறக்கவே பிறக்காதுங்கிறாரு. கத்த சொல்ற, உனக்கு பிள்ளை பிறக்குன்னா வானம் திறந்துருச்சுன்னு அர்த்தம். வானம் திறந்துருச்சுன்னா கற்ப பையும் திறந்துடும். கற்ப பை திறக்கும், பிசினஸ் திறக்கும், எல்லாமே திறக்கும். வானம் திறக்கும் போது மலையை போல கத்தர் எதை கொடுக்கிறாருன்னா, வார்த்தையை தான் கொடுக்குறார். இதான் பேட்டன்ங்க. இன்னைக்கு மக்களுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா, வார்த்தையெல்லாம் முக்கியம் இல்லை, அவங்களுக்கு எல்லாமே ஜபத்திலே சரி பண்ணிடணுங்க. பையன் நல்ல பையன் இல்லை, ஜபம் பண்ணுங்க சரியாயிடுவான். அப்படிலாம் பண்ண முடியாது.
வீட்டுக்காரர் சரியில்லை, ஜெபம் பண்ணி விடுங்க, அதெல்லாம் முடியாது. எல்லாம் என்ன மந்திரமா? ஒரு மந்திரத்தை போட்டு விடுங்க, மந்திரிச்சு விடுங்கல்ல. இது மந்திரிக்கிற வேலை இல்லைங்க. வார்த்தைங்கிற மலை பொழிந்து அங்க இருக்கிற முச்சடிக்கு பதிலாக தேவதார விழிச்சு முளைக்கும். இதுதான் பேட்டர்ன். தசமம் கொடுக்குறான் பார்த்தீங்களா, அவன் இருதயம் கத்தரோடைய ஒட்டி இருக்கும். ஏன்னா இருதயம் தேவனோட்டு போகாதுங்க. இது வந்து நம்முடைய இருதயத்தை சீர்படுத்தக்கூடிய ஒரு ஆவிக்குரிய முறை. ஒட்டி இருக்கும் பொழுது அவர் ஆண் திறக்கும் போதே கஞ்சாடலே வழங்கும். சில வீட்டிலாம் அவங்க வீட்டுக்காரமா லைட்டாக சொன்னோம்னா இவருக்கு வந்து பெரிய லெக்சரே உள்ள உருவாங்க தெரியுமா. அவங்க அவங்க ஒரு கண்ணு அசைவு அசைக்கட்டுமே, இவருக்கு வந்து மூணு பக்கம் எழுதிடுவார். அதில் சென்சிட்டிவாக இருக்காங்கன்னு அர்த்தம். சிலர் இல்லைங்க, சிலர் வந்து சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. ஏங்க இப்போ வந்து சொல்லிங்க சொன்னா ஆ அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ரெண்டு பேரும் ஆண்டவரோட நல்லா க்ளோஸாக இருங்க. அவர் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு அப்படியே எளிதாக புரியும். வாசிப்போம் யாத்திராகமம் யாத்திரா 16:4. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வரிசிக்க பண்ணுவேன். இங்கே தமிழில் வானத்திலிருந்து அப்பம் வரிசிக்க பண்ணுவேன்னு போட்டிருக்கு. ஆங்கில பைபிளில் ஐ வில் ரெயின் பிரெட்னு போட்டிருக்கு. வானத்திலிருந்து அப்பத்தை மலையை போல வரிசிக்க பண்ணுவேன். அப்படி தான் எழுதணும். உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வரிசிக்க பண்ணுவேன் இருக்கு, ஆனால் கரெக்டாக எழுதுறீங்கன்னா வானத்திலிருந்து மலையை போல அப்பத்தை வரிசிக்க பண்ணுவேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வரிசிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளும் வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். ஒரு இதில் ஒரு காரியம் பிரின்சிபல்னா, வானம் திறக்கப்படுகிறது, என்ன வருது, அப்பம் வருகிறது. அப்பம் மலையை போல வருகிறது. மலையும் வார்த்தையும் ஒன்று, இன்டர்சேஞ்சபிள். மழை வந்துச்சுன்னா என்ன வருது, வார்த்தை வருகிறது. மலையும் ஆசீர்வாதம் இன்டர்சேஞ்சபிள். இஸ்ரேல் மக்களுக்கு வந்து மழை பெய்யும் போதெல்லாம் அதை ஆசீர்வாதமாக பார்க்குறாங்க. ஏற்றது காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும்படிங்கிறாங்க இல்லையா. நீங்கள் தொழில் செய்யும் பொழுது, வியாபாரம் செய்யும் பொழுது சரியான நேரத்தில் ஆசீர்வாதம் ரிலீஸ் ஆகும். அதான் அதான் பெருக்குங்க. இந்த நேரத்தில் எது ரிலீஸ் ஆகணுமோ கரெக்டாக வார்த்தை வரும், வார்த்தை வரும்போது ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் சொல்கிறாரு, வானத்தை திறந்து அப்பத்தை மலையை போல போடுவேன். அப்பம்னா வார்த்தை, அவரே ஜீவ அப்பம். இது எழுதப்பட்ட வார்த்தை. இயேசு ஜீவ அப்பம், நானே ஜீவ அப்பன்னார். ஆண்டவர் சொன்னா மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனோட வாயிலிருந்து பெறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தசமாக குறக்கும் பொழுது வானத்திலிருந்து அப்பம் வரும். அப்பம் வரும்னா சோறு வராது, சோரை உண்டாக்கக்கூடிய ஆசீர்வாதம் உண்டாகும். இங்க சோறுலாம் போட மாட்டான். அப்படி ஒரு குரூப் அலையுதுங்க. போனோமா, உட்கார்ந்தோமா, கஞ்சியை குடிச்சோமா, கடனை முடிச்சிட்டோமா, இங்கே கஞ்சி ஊற்ற மாட்டோம். இங்கே வார்த்தைங்கிற உணவு அருளப்படும். அந்த உணவை பார்த்துட்டீங்க, நீங்கள் 10 பேருக்கு கஞ்சி ஊற்றலாம். புரியுற மாதிரி சொல்கிறேன். சில இடத்துல கஞ்சி தான் ஊற்றுறாங்க, அதான் கேட்டேன். கஞ்சி இல்லை, வார்த்தைங்கிற மண்ணா. வானம் திறக்கப்படும் போதெல்லாம் மழை வருகிறது. மழை என்ன, வெறும் மழை இல்லைங்க, வார்த்தைங்கிற மழை விழுகுது. எரேமியா வாங்க, நிறைய வசனம் காமிக்கிறேங்க. எரேமியா 10, நிறைய வசனம் ஸ்கிப் பண்ணுறேன், நீங்கள் என்னென்ன வசனம் படிச்சுங்க. சங்கீதம் 78:20-23, அங்கே வந்து கதவு திறக்கிறேங்கிறாரு. மலியாதை சொல்கிறாரு, பலகணியில் திறக்கிற ஆங்கில பைபிள்னா ஜன்னலை திற, விண்டோஸ் ஆஃப் ஹெவன் இருக்கும். சங்கீதம் 78:23 வானத்தின் கதவை திறக்கிறேங்கிறார். கதவை திறந்து என்னத்தை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார். கதவு திறக்கப்படுகிறது, மன்னா திறக்கப்படுகிறதுனா வார்த்தைங்கிற உணவு தான் மேலேருந்து வருது. வாசிப்போம் எரேமியா 10:12. அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி, பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து, வானங்களை தம்முடைய அருமையினால் விரித்தார். அவர் தான் உலகத்தை எல்லாவற்றையும் படைத்த சிருஷ்டிகர்த்தா. அவர் சத்தமிடுகையில் வானத்தில் திரளான தண்ணீர் உண்டாகிறது. அவர் பூமியின் கடாயந்திரத்திலிருந்து மேகங்களை எலும்பு பண்ணி, மலையுடனே மின்னல்களை உண்டாக்கி, காற்றை தமது பண்டகசாலையிலிருந்து
புறப்பட பண்ணுகிறார். ஒரு காரியம் பிரின்சிபல் தான், அவர் சத்தமடியில் வானத்தின் திரளான தண்ணீர் உண்டாகிறது. தண்ணீரும் வார்த்தையும் ஒண்ணு. வானம் திறக்கப்படும் போதெல்லாம் வார்த்தை உண்டாகுது. வார்த்தை உண்டாகும் பொழுது ஆவிக்குரிய அறிவு உண்டாகுது, ஞானம் உண்டாகிறது, சரியான காரியங்களை சரியான நேரத்தில் செய்யக்கூடிய விவேகம் உண்டாகுது. அதான் செழிப்பு. செழிப்புனா வெறும் பணம் இல்லைங்க, அறிவு. ஒரு அறிவை மட்டும் ஆண்டவர் உங்கள் மனதில் போட்டுட்டார் என்றால், இந்த ஐடியா சிம்முக்கு விற்கிறாங்களே, அன் ஐடியா கேன் சேஞ்ச் யுவர் லைஃப்ங்கிறான் பார்த்தீங்களா. ஒரு ஐடியா போதுங்க, தேவன்கிட்டேருந்து வரக்கூடிய ஒரு ஐடியா மனதில் அடிச்சிருச்சுன்னா செல்வம் கீழேன்னு அர்த்தம். வார்த்தை முதல்ல வச்சு பாருங்க, பணத்தை தலையில் வச்சிடாதீங்க. வார்த்தை தலையில், பணம் கீழே. அன்னைக்கு ஒரு பலசரக்கு கடைக்கு போனேன், கீழேருந்து காலில் இருந்து இப்படி எடுத்தேன். என்னையா நீங்கள் காசை போய் காலில் எடுக்கிறீங்கன்னு ஏமா, அது பணம் தானம்மாண்ணே. பணத்தை வந்து காலில் வச்சுருக்கலாம், தெய்வத்தை தலையில் வச்சுருக்கணும். பணத்தை எடுத்து அப்படின்னா அது உங்களுக்கு தெய்வம். சிலலாம் கும்பிட்றாங்க அப்படி ஒட்டி, அது தெய்வம் இல்லைங்க, பேப்பர். தெய்வத்தை ஒத்திக்கணும் கண்ணில். பணத்தை கீழே போட்டு போயிறாங்க, எடுத்து பாக்கெட்டுக்குள்ள வச்சுங்க. கத்தர் தாங்க முதல்ல. வானத்தின் மது திறக்கப்படும் வார்த்தை உண்டாகுது. வார்த்தை உண்டாகனா அறிவு உண்டாகுது. ஏசி 55 முக்கியமான ஒரு அதிகாரம், எனக்கு பிடிச்ச ரொம்ப அதிகாரத்தில் ஒரு அதிகாரம் ஏசி 55. உங்கள் வாழ்க்கை சரியில்லை, ஏன்னா வழி சரியில்லை. அப்படிதான் சொல்கிறாருங்க ஏசி 55 வாசிக்கல. ஒரு ரெண்டு காரியம் சொல்லி முடிப்போம். ஏசி 55:2, நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். வார்த்தையை தவிர உங்களை திருப்திப்படுத்துகிற எந்த ஒரு காரியமும் கிடையவே கிடையாதுங்க. நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக போகிறீங்க, ஊட்டி போகிறீங்க, கொடைக்கானல் போகிறீங்க, இதை சில காரியங்கள் பார்க்குறீங்க, மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இதை சில ஜோக்கா நண்பர்கள்லாம் சேர்ந்து பேசுகிறீங்க, கொஞ்ச நேரத்தில் மனது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுகிறது கத்துடைய வார்த்தை மட்டும்தான். வேறு எதுவுமே உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்தவே படுத்தாதுங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, ஆடுங்க, பாடுங்க, குதிங்க, இருதயம் சந்தோஷம் அடையவே அடையாது. ஏன்னா எது எதில் உண்டாக்குனதோ அதில் தான் சந்தோஷம் ஆடும். வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது இருதயம், ஆவி. அது ஒன்று தான் இருதயத்தை சந்தோஷப்படுத்தும். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது அங்கேதான் வாருங்க, கேளுங்க, பிழைப்பீங்க. பாஸ்டர் பிழைக்கணும், வாருங்கள், கேளுங்கள், பிழைக்கலாம். பிழைக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்றீங்கன்னா வாருங்கள், கேளுங்கள், பிழைக்கலாம். அதான் என்னுடைய பேட்டர்ன். எப்ப பார்த்தாலும் கேளுங்கமே. ஏன் கேட்க சொல்றேன்? பிழைக்கலாம். இல்ல வாசிப்போம் 8வது வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாறியும் உறைந்த மலையும் வானத்தில் இறங்கி அவளுக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. எப்படியோ அப்படி, எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானத்தினால் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாக முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். முட்செடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சம் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருதுச்செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாக இருக்கும். கத்த சொல்றாரு, வானத்திலிருந்து மழை பொழிகிறது போல மழையை பொழிந்து பூமி நனைத்து அங்கிருந்து செடிகளை விளைத்து அறுவடை ஏற்படுத்துகிறது போல அப்படியே வார்த்தை இருக்கும். மேலிருந்து மழை பொழிகிறது, வானத்தை திறந்து மதுகளை தொட்டாருன்னா எதை கொட்டாரு? வார்த்தையை கொட்டார். வார்த்தையை கொட்டி அதை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டான், தன் இருதயமாக நிலத்தில் பதிய வச்சிட்டான்னா முட்செடியாக இருந்த இருதயம் தேவதாறு விருட்சமாக முளைக்க ஆரம்பிக்கும். அவன் வெளியே போகும்போதெல்லாம் கடவுளை அறியாத மனுஷன், சூப்பர் ராமா,
அப்படி சொல்லுவான். வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும்னா பரமல சொல்லிக்கேன், வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும்னா மரம் இல்ல, கடவுளை அறியாத மனிதர்கள். நாம் கர்த்தருடைய தோட்டத்தில் நாட்டப்பட்ட மரங்கள், அவர்கள் வெளியின் மரங்கள். அவர்கள் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவான். அது கர்த்தருக்கு மகிமையும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமா இருக்கும். அதில் தாங்க கர்த்தருக்கு மகிமே. வெளியே போகும்போது கடவுளை அறியாத மனுஷன் ஜெயமா இருக்க, முன்னேற்றமா இருக்க, எப்படியானா அவருக்கு சந்தோஷமா இருக்கும். என் ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு எனக்கு சந்தோஷமா இருக்கும் பார். அப்படித்தாங்க காரியம் நடக்குது. வானத்தின் மதகள் திறந்து பணம் கொளராது, பணம் வருமா? கூரையை பொச்சி கொடுக்கிற தெய்வம் கூரையை பொச்சிட்டு கொடுக்கும். கூரையை தான் பிக்கிறாரு, கூரையை பொச்சிட்டு வார்த்தை அனுப்புறாரு. இப்போ வசனம் தானா? சில அப்படிலாம் இருக்கு. அவர் என்ன ஒரு மணி நேரம் வசனமே போதிக்கிறாரு? என்ன டான்ஸ் ஆட முடியும் நானு? ஒரு அம்மா அப்படி சொல்லிச்சாங்க, அவர் என்ன ஒரு மணி நேரம் பேசிட்டே இருக்காரு. அரை மணி நேரம் பேசிட்டு ஒரு குத்தாட்டத்தை போட்டுட்டு அப்புறம் அரை மணி நேரம் பேச முடியும்? வார்த்தை தாங்க பதில். மரியாள்கிட்ட தேவனோட வார்த்தை வருதுங்க. வார்த்தை கற்பந்தரிக்க வச்சுங்க. எப்படி ஆகுன்னு கேட்டான். வார்த்தை வார்த்தை வந்துச்சுன்னா கற்பம் வந்துடும். வெறும் பிள்ளை மட்டும் இல்லைங்க, தொழில் கற்பம் தரிக்கும், பிள்ளைகள் கற்பம் தரிக்கும், நல்ல குடும்பம் உண்டாகும், வாகனங்கள் உண்டாகும், எல்லாம் கற்பம் தரிக்கிறதெல்லாம் உண்டாகுது. நாங்கள் 6 வாங்கி 5 வருஷம் ஆச்சு. அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் குடும்பம் கோயம்புத்தூர் போயிருந்தோம். என் கூட படித்தவன் ஒரே காலேஜில் கிளாஸ்மேட்டு, ஒரு பிராமண பையன். முன்னாடி நாங்கனமுன்னு நகமும் சதையும் சொல்லுவாங்க இல்லையா, அப்படித்தான் இருந்தோம். அப்படித்தான் இருந்தோம். இப்போ இல்லை, இப்போ நகை வேற சதை வேற, தனித்தனியாக இருக்கு. இப்போ ஒட்ட முடியல, ஆவி ஆவி ஜாயிண்ட் ஆக மாட்டேங்கு. நீங்கள் நல்லா இருக்கீங்க நண்பா, நாங்கள் நல்லா இருக்க நண்பா, அவ்வளோதான். இப்போ போக முடியல, ஜாயிண்ட் ஆக முடியல. அப்போ கோயம்புத்தூர்ல இருந்தான், ரொம்ப க்ளோஸ் இல்லைன்னா. அவன் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் சாப்பிட்ருக்கேன். மனசார நல்ல சாப்பாடு போடுவாங்க. ஆனால் கோயம்புத்தூர் போனோன்னு ஃபேமிலியாக பார்க்க போனோம். என்ன கார் வச்சுருக்கான்னு என்கிட்ட கேட்டான். அப்போ என் சின்னவன் தான் சொன்னால், ஏசப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்கண்ணா. ஏ கார் எப்படி ஏசப்பா செய்வார்ண்ணா? மெய்யாகவே செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார். எங்களுக்குன்னு ஒரு காரை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். எல்லாமே உங்களுக்காக வானத்திலேருந்து வார்த்தையாக வருதுங்க. வார்த்தை வந்துருச்சா கார் வரும், வாகனம் வரும், எல்லாமே வரும். வார்த்தையை தேடுங்க. தண்ணீரும் வார்த்தையும் ஒன்று. படிக்க நேரில் ஒன்று குறைஞ்சி மூணில், நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளைய செய்தார். அப்போஸ்தலன் பவுல் நட்டார். எதை நட்டார்? வார்த்தையை நட்டார். அப்போ வார்த்தைங்கிறது என்னது? விதை. அப்பல்லோ நீர் பாய்ச்சினா, அப்போ நீருங்கிறது என்னது? வார்த்தை. வார்த்தை விதையாகவும் இருக்கிறது, வார்த்தை தண்ணீராக இருக்கிறது. அந்த விதைக்கப்பட்ட வார்த்தையில் தண்ணீராகிய வார்த்தை விழுந்த உடனே அது முளைய செய்ய ஆரம்பிக்கிறது. வார்த்தை தாங்க சுத்திகரிக்குது. மானத்தின் மதகள் திறந்த உடனே அசுத்தத்தை எல்லாம் சுத்திகரிச்சிருச்சு, புதிய வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பேருடைய மனது இன்னும் சுத்தமாகலைங்க. ஆவி சுத்தமாயிருச்சு, மனது இன்னும் குப்பையாக தான் கிடக்கு. ஊரில் உலக குப்பைகள்லாம் அவங்க வாயை திறந்தாவே நாரும். பல்லு விளக்கல, பல்லு விளக்காமல் நாடுறது கிடையாதுங்க. அந்த மருவமாக்கப்படாத மனதிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். மனது மாறவில்லை என்றால் வாழ்க்கை மாறாது. வானத்தின் மதகள் திறந்து இந்த மேலே அழுக்கையெல்லாம் சுத்தம் பண்ணுது. உலகத்தில் இருக்க கரைகள் தீமைகள் எல்லாம் மனதை சுத்திகரிக்குது. யோவான் 13 அதிகாரத்தில் ஆண்டவர் காலை கழுவுறார். காலை கழுவுறன்னா பேதர் சொல்கிறான், ஐயோ கழுவாதீங்கண்ணா, அப்போ கழுவுறன்னா உனக்கு பங்கு இல்லைன்னா அப்போ நம்ம ஹோட்டலாக கழுவுங்கண்ணா. அது அவன் ஒன்று 0 அப்படியே இந்த டிகிரிக்கு போடுறான். 1 இருக்கா இல்லாட்டா 150 டிகிரிக்கு அங்கிட்டு போயிறான். அப்போ என்ன ஃபுல்லாகவே குளிப்பாட்டிருங்களேங்கிறான். நீ ஏற்கனவே குளிச்சாச்சு, குளிச்சவனா ரசிக்கப்பட்டவன். இப்போ உனக்கு தேவையானது என்னது? காலை மட்டும் கழுவு. காலை எது கழுவுது? வார்த்தை கழுவு. இதை வச்சு கழுவினார், தண்ணீரை வச்சு கழுவினார். இங்கே கழுவுறார். 15 அதிகாரத்தில் 3 வசனம் சொல்கிறார், நான் சொன்ன வார்த்தையினாலே இப்பொழுது நீங்கள் சுத்தமாக இருக்கீங்கன்னாரு. வார்த்தை என்ன செய்யுது? உங்களை கழுவி சுத்திகரிக்குது. வானத்தின் மதகுகள் திறக்கப்படும் போதெல்லாம் வார்த்தை உண்டாகுது. வார்த்தை உண்டாகி மனது எண்ணங்களெல்லாம் சுத்திகரித்து ஒரு புதிய ஜீவனை ஏற்படுத்துது. தசமம் கொடுக்குறவங்களுக்கு தாங்க வார்த்தையின் அறிவு வரும்.
நான் கொடுக்க சொல்கிறக்கா சொல்லலை, தப்பாக நினச்சிடறாங்க. அந்த உலக காரியங்கள்லாம் பழக்கமே கிடையாது. ஒரு இடத்த சொல்லியிருக்காங்க, நீங்கள்லாம் பொன்னி சாப்பிட்றீங்க, நாங்கள்லாம் ரேஷனில் சாப்பிட்றோம். நான் பொன்னி தாங்க சாப்பிட்றேன். ஆனால் அப்படிலாம் கொடுக்க வேணாம், பரிதாபப்பட்டுலாம் கிடையாதுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆகாரம் உண்டாயிருக்க முடியினர். அங்கே வந்து மெய்யாவே அங்கே இருக்க லேவியர்களுக்கு மற்றவங்களுக்கு அங்கே சாப்பாடு நடக்க முடியும். இங்கே நமக்கு ஆகாரம் உண்டாகணும், வார்த்தையின் ஆகாரம் உண்டாகணும். வார்த்தையின் ஆகாரம் தாங்க ஜெயத்தை ஏற்படுத்தும். ஒரே ஒரு வசனம் படித்து முடிப்போம். இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறது வார்த்தை மாத்திரம்தான். வானத்தின் மதகுகள் திறக்கப்படுகிறது, வார்த்தை சுத்தி இருக்கிறது. எபேசியர் 5:26-27 சொல்கிறார் இல்லையா, அது திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முனிக்கினால் அதை சுத்தமாக்குறார். தனக்கு முன்பாக கரைபடாத மனவாட்டியா எப்பவுமே வச்சிருக்கிறார். அவருக்கு முன்பாக போகும்போது அவங்களை எப்படி பார்க்கிறாரு, கரை இல்லாத ஆளாத்தான் பார்க்கிறார். ஏன் பார்க்கிறா, வார்த்தை உடனே கழுவிடும் உங்களை. அதே போல உங்க மனைவியும் வார்த்தையை கொண்டு கழுவுங்கன்னாரு. அப்படித்தான் சொன்னாரு. நான் எப்படி என் மனைவியை வார்த்தையை கொண்டு கழுவுறனோ, என் மனவாளியே என் ரூபபதியே அப்படி சொல்றது போல, அப்படி சொல்லி கழுவி அழகா வச்சுக்கங்க. பைபிள் சொல்லி தராங்க, அப்போஸ்தலர் 14, அங்கே வார்த்தை தான் கழுவுது, வார்த்தையும் தண்ணீரும் ஒன்று. அப்போஸ்தலர் 14:14 வசனத்திலிருந்து இந்த சம்பவம் தெரியும். பவுலும் பர்னபாவும் ஒரு இடத்துல போறாங்க, பிரசங்கம் பண்ணி முடிந்த உடனே இவர்கள் தேவ தூதர்கள் என்று இவர்களுக்கு மரியாதை செலுத்த போகிறாங்க. ஒருவனை யூபித்தர் என்றும் ஒருவனை மெர்க்குரி என்றும் சொல்லி கிரேக்க தெய்வங்களாக பார்க்குறாங்க. கீழே வாசிப்போம், 16 வசனத்தை வாசிக்கிறேன். சென்ற நாட்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் வழிகளே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களை நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி. ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் இருதயங்களை நிரப்பி. மழை வரும்பொழுது எது சந்தோஷமாகுது? இருதயம் சந்தோஷமாகுது. இது வெறும் மழை இல்லை, வார்த்தைங்கிற மழை பொழியும் போதெல்லாம் இருதயம் சந்தோஷமாகுது. இருதயம் சந்தோஷமாயிருச்சு, இருதயம் ஓப்பன் ஆயிடுச்சுன்றால் உள்ளே இருக்கிறதா வெளியே வர ஆரம்பிச்சிடும். இது நம்முடைய இருதயத்தை ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு காரியம். வானத்தின் மதகுகள் திறந்து வார்த்தையின் அறிவை பெறுவதற்கு தெய்வீகமான திறவு கொள்ளுது. வார்த்தை வந்துச்சுன்னா எல்லாமே வந்துடுங்க. அதனால தான் பொன் வெள்ளியை பார்க்கலும் இதனுடைய வர்த்தகம் அதிகம். இதை தேடணும், இது வாஞ்சிக்கணும். 30 கிலோ 10 கிராம் தங்கம் கிடக்குன்னா என்ன பண்ணுவீங்க? நோண்டிட மாட்டோம். அடியே அலசி 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 அதை காட்டிலும் இதை அலசுங்க. ஆண்டவரே என்ன சொல்கிறீங்க, இதை குறித்து என்ன சொல்கிறீங்க, அதை குறித்து என்ன சொல்றீங்க, இதை அலசி பாருங்க. இதன் வர்த்தகம் அதன் வர்த்தகத்தை பார்க்கலும் நிறைவாக இருக்கும். இந்த அறிவு வந்துருச்சு, வானத்தின் மதகு திறந்து மனதை கழுவிருச்சுன்னா தங்க மாளிகையோ வைர மாளிகையோ போயிட்டு அதை எடுத்து போடுப்பா அப்படி சொல்லலாம். அதை எடுத்து போடுவேன்னா நகைகளை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நகை போடலாமா? இதெல்லாம் தேவன் படைத்தது, மதம் இல்லைங்க, உறவு. தேவனுடைய வீடு இருக்கா? அதில் ஒரு ஆசாரியன் இருக்கிறாரா? அந்த ஆசாரியன் நித்திய ஆசாரியன். அவர் மறிப்பதே கிடையாது, சபையும் மறிப்பது கிடையாது. அது இருக்கிற வரை அவர் தான் ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணுகிறவர். எப்படி ரிலீஸ் பண்ணுகிறார்? வார்த்தை அறிவிக்கிறார். வார்த்தை வந்தவுடனே ஜெயம் வருகிறது. வார்த்தை வந்து ஜெயம் வந்துருச்சுனாவே நீங்கள் விரும்பு ரிசல்ட் வந்துருச்சுன்னு அர்த்தம். அண்ணாள் இருக்கா இல்லையா, அந்த ஆசாரியன் நல்ல ஆசாரியனே கிடையாது, ஏழு நல்லவனே கிடையாதுங்க. ஆனால் அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது, அடுத்த வருஷம் ஒரு பிள்ளை பிறக்குண்டு. ஏன்னா அவன் தான் ஆசீர்வாதத்தை நிர்வாகம் பண்ணுறவன். அந்த காலத்தில் அடுத்த வருஷம் பிள்ளை வந்துருச்சுங்க. ஒரு நல்லவன் நல்லவன் இல்லாத வாயிலிருந்தே வார்த்தை வரும்போது பிள்ளையை கொடுத்துச்சுன்னா, நல்ல பிரதான ஆசாரியின் வாயிலிருந்து வார்த்தை வரும்போது எல்லாத்தையுமே கொடுக்கும். அதனால் வார்த்தை தான் முக்கியம். வானத்தின் மதகுகள் திறந்து வார்த்தையை கொட்டார். இடம் கொள்ளாவே கொள்ளாது, இந்த அளவுக்கு ஆசீர்வாதம் வரும். அப்புறம் எல்லாமே வரும், நிறைவு வரும், சம்பூர்ணம் வரும். வருகிற காலங்களில் எப்படி அறுவடை செய்வதுன்னு பார்ப்போம். எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிதாவையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சொல்லி முடியாத அனுகூலங்களை ஒத்தாசைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். மனதின் அழுக்குகளெல்லாம் வார்த்தை கழுவுகிறது, சுத்திகரிக்கிறது. தேவனுடைய வீட்டில் நித்திய பிரதான ஆசாரியராக இருக்கிற கிறிஸ்து
வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்கறதுக்காக கண்டு செலுத்துகிறோம். எங்களுக்கு செல்வத்தை கொடுத்தது நீர், வேலையை கொடுத்தது நீர், உயர்வை கொடுத்தது நீர், மனைவியை கொடுத்தது நீர், பிள்ளைகளை கொடுத்தது நீர், எங்களுக்கு உண்டான எல்லா நன்மைகளையும் கொடுத்தது நீர் கர்த்தாவே. அதை அங்கீகரிக்கும்படியாக இந்த தேவனுக்கு நன்றி சொல்லும்படியாக தேவனையுமே கனப்படுத்துகிறோம். தசம பாகங்கிறது பணம் அல்ல, அது உமக்கு செலுத்தக்கூடிய மரியாதை. எங்கள் இருதயம் தேவனுக்கு முக்கியமானது என்பதை நாங்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வந்த மக்களை ஆசீர்வதிக்கிறேன், பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்க்கையில் எல்லா பதில் நிறைவு இருக்கட்டும், மதகள் திறக்கப்படட்டும், ஊற்று கண்கள் திறக்கப்படட்டும், ஒரு மகிமையான வாழ்வு உண்டாகட்டும், ஆவி எப்பொழுதுமே திறந்த நிலையில் இருக்கட்டும், வல்லமை வெளியே வரட்டும், ஜீவன் வரட்டும், மகிமை உண்டாகட்டும், குறைவுகள் இல்லாமைகள் வறுமைகள் எல்லையெங்கும் கட்டப்பட்ட நிலையில் இருக்கட்டும், ஷலோம் சமாதானம் உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனோட அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேலே பிரசன்னமாக்கி உங்கள் எல்லை எங்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென் ஆமென். கத்த நல்லவர் நான் சோந்திடாம சொல்லுவேன், கத்த நல்லவர், கத்த நல்லவர் என் கத்த நல்லவர் நான் சோந்திடாம சொல்லுவேன், கத்த நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் இன்பமாய் சொல்லுவேன், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் என் இயேசு நல்லவர் இன்பமாய் சொல்லுவேன், இயேசு நல்லவர், கர்த்த நல்லவர் என் கர்த்த நல்லவர் நான் சோர்ந்திடாம சொல்லுவேன், கர்த்த நல்லவர், கர்த்த நல்லவர் என் கர்த்த நல்லவர் நான் சோர்ந்திடாம சொல்லுவேன், கர்த்த நல்லவர், பொல்லாத தகப்பன் நன்மை செய்தார், பரலோக தகப்பன் மேலானவர், பொல்லாத தகப்பன் நன்மை செய்தார், பரலோக தகப்பன் மேலானவர், தாய்தன் பிள்ளையை மறந்தாலும், தாய்தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாதவர் என் இயேசுவே, கர்த்த நல்லவர் என் கர்த்த நல்லவர் நான் சோர்ந்திடாம சொல்லுவேன், கர்த்த நல்லவர், கர்த்த நல்லவர் என் கர்த்த நல்லவர் நான் சோர்ந்திடாம சொல்லுவேன், கர்த்த நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் இன்பமாய் சொல்லுவேன், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் என் இயேசு நல்லவர் இன்பமாய் சொல்லுவேன், இயேசு நல்லவர், கர்த்த நல்லவர் என் கர்த்த நல்லவர் நான் சோர்ந்திடாம சொல்லுவேன், கர்த்த நல்லவர், கர்த்த நல்லவர் என் கர்த்த நல்லவர் நான் சோர்ந்திடாம சொல்லுவேன், கர்த்த நல்லவர், கல்வாரி சிலுவை நீ சுமந்ததினா சிலுவையின் மகிமைகள் எனதானதே, கல்வாரி சிலுவை நீ சுமந்ததினா சிலுவையின் மகிமைகள் எனதானதே, சிலுவையில் சிந்தின இரத்தத்தார், சிலுவையில் சிந்தின இரத்தத்தார் என் வாழ்க்கையும் பரிசுத்தமானதே, கர்த்த நல்லவர் என் கர்த்த நல்லவர், கர்த்த நல்லவர் என் கர்த்த நல்லவர் நான் சோர்ந்திடாம சொல்லுவேன், கர்த்த நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் இன்பமாய் சொல்லுவேன், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இன்பமாய் சொல்லுவேன், இயேசு நல்லவர், கர்த்த நல்லவர் என் கர்த்த நல்லவர் நான் சோர்ந்திடாம சொல்லுவேன், கர்த்த நல்லவர், கர்த்த நல்லவர் என் கர்த்த நல்லவர் நான் சோர்ந்திடாம சொல்லுவேன், கர்த்த நல்லவர். பக்கத்தோட சொல்லவும், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறது. தேவனை கனப்படுத்தும் பொழுது
தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது தேவன் வானத்தின் மதகுகளை திறந்து வார்த்தையின் வெளிப்பாடுகளை நமக்கு கொடுத்து மனதை சுத்திகரித்து முற்செடியை மாற்றி தேவதாறு விருட்சங்களை நம்முடைய வாழ்க்கையிலே முளைக்க பண்ணுகிறார். அது கர்த்தருக்கு மகிமையுள்ள கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருக்கும். ஆமென்.